ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. முதலிடத்தில் ஜபம். ஜபம் என்பது மிக முக்கியமானதோர் ஆவிக்குரிய அனுபவம் என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜபம் என்பதை முதலிடத்தில் வைப்பது சரியானதல்ல. எதை முதலிடத்தில் வைக்க வேண்டும், எதை இரண்டாவது இடத்தில் வைக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமானதோர் வாழ்க்கை என்பது முதலிடத்தில் இல்லாத நிலையில் ஜபங்கள் பயனற்று போகும். தேவன் எவ்விதம் வாழ்வதற்கு நம்மை அழைத்திருக்கின்றார் என்பதற்கு போதிய கவனம் செலுத்தாமல் எவ்வளவுதான் ஜபித்தாலும் அதனால் பலன் வராது. தேவன் நம் எப்படி வாழ்கின்றோம் என்பதை பாராமல் எப்படி ஜபிக்கின்றோம் என்பதை முதலாவது பார்க்க வாய்ப்பில்லை. பரிசுத்தமான வாழ்க்கைக்கு முதலிடம் தராமல் இடைவிடாமல் ஜபிப்பதற்கு முதலிடம் தருவது சரியல்ல. சாட்சி மிக்க வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை உணராமல் ஊக்கமான ஜபங்களை முக்கியப்படுத்துவதால் பயனில்லை. திருச்சபை தலைவர்களும் சுவிசேஷகர்களும் ஜபத்தை முக்கியப்படுத்தி பிரசங்கிப்பதை விட அதிகமாக பரிசுத்தமான வாழ்க்கையை முக்கியப்படுத்தி பிரசங்கிப்பதே அவசியமானது. பக்தி உடைய யாவரும் ஜபிக்க முடியும். ஆனால் பரிசுத்தமாக வாழ்வதை வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்கின்றவர்களின் ஜபங்கள் தான் தேவனால் ஏற்கப்படும். ஜபத்தால் தான் தேசம் அசையும், ஜபத்தால் தான் தேவன் அசைவார் என்றெல்லாம் போதிப்பது தவறல்ல. ஆனால் அவைகளை கேட்கின்றவர்கள் ஜபிக்கின்ற ஒரு செயலை மட்டுமே தேசத்தை அசைக்கவும் தேவனை அசைக்கவும் போதுமானது என்று எண்ணிவிடக்கூடாது. ஒரு சபையில் ஜபிக்கின்ற அநேகர் இருக்கலாம். ஆயினும் பரிசுத்தமான வாழ்க்கையில் ஜெயிக்கின்ற அனுபவம் உடையவர்களால் தான் வல்லமையான காரியங்கள் நடைபெறும். நாம் ஜெபிக்கின்ற சேனையாக மட்டுமின்றி பாவ சோதனைகளை ஜெயிக்கின்ற சேனையாகவும் இருக்க வேண்டும். தேவ வல்லமை வெளிப்படுவதற்கு ஜபக்கூட்டங்கள் மட்டுமே போதாது. ஜனங்கள் ரட்சிப்பு, மறுபடியும் பிறத்தல், இறை உறவு, பரிசுத்தாவியால் நடத்தப்படுதல், பரிசுத்த தரிசனம் போன்ற ஆவிக்குரிய அனுபவங்களில் வளருவதற்கு ஏதுவாக அவர்களை நடத்த வேண்டும். ஜபத்தை முக்கியப்படுத்தாமல் பரிசுத்தமாக வாழ்வதற்கு மட்டும் அதிகமாக பிரயாசப்படுவது சரியானது அல்ல. பரிசுத்த தரிசனத்தோடு வாழ்வதற்கு முதலிடம், ஜபத்திற்கு இரண்டாவது இடம். அதுதான் ஆவிக்குரிய ஒழுங்கு. ஜபத்தினால் மட்டுமே அனைத்தும் நடைபெறுகிறது என்று போதித்தால் ஜனங்கள் ஜபிக்கின்ற இயந்திரங்கள் ஆகிவிடுவார்கள். சிந்தனைக்கு, அதிக நேரம் ஜபித்து பழகாதவன் கொஞ்ச நேரம் கூட ஜெயித்து பழக மாட்டான். அதிக நேரம் ஜபித்து பழகாதவன் கொஞ்ச நேரம் கூட ஜெயித்து பழக மாட்டான்.